யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 38 வசனம். And John the Gospel chapter 1 verse 38. யோவான் 1:38. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்கிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். Then Jesus turned and saw them following and saith unto them, What seek ye? And they said unto him, Rabbi, which is to say, being interpreted, Master, where dwellest thou? நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? And where art thou now? அடுத்த கேள்வி, நீ எங்கே இந்த வருஷத்துல தங்கியிருந்தாய்? And where you have stayed this year? இந்த வருஷத்துல நீ எங்கெல்லாம் தங்கியிருந்தாய்? And where are the places you have நீ தங்கியிருந்த இடங்கள் எல்லாம் தேவ சித்தமான இடமா? Where are all the places you have waited, whether it is அது ஒரு பரிசுத்த ஸ்தலமா இருந்ததா? Whether it was a holy place? இல்ல ஆகாமிய கூடாரமா? And whether it's a tent of the Abraham? நீ எங்கே இந்த வருஷத்துல அதிக நாட்கள் தங்கியிருந்தாய்? In where the place where you have spent your time today? ஒரு சிலர் ஹாஸ்டல்ல தங்கியிருப்பீங்க. And somebody would have stayed in the hostel. ஒரு சிலர் பேயிங் கெஸ்டா தங்கியிருப்பீங்க. And they would have been as a paying guest. ஒரு சிலர் வீட்ல தங்கியிருக்கலாம். Somebody would have sat in the house. ஆனா ஆண்டவர் கேக்குறார், ஆண்டவரை பார்த்து இந்த சீஷர்கள் கேக்குறாங்க, ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர்? I am looking unto God, he is asking, Rabbi, where you have stayed? அவர் சொல்றார், நீ வந்து பார். Just to come and see. ஒரு நைட் வந்து அவன் தங்கினான். And he came, they came and அந்திரேயாவெல்லாம் இந்த கேள்வியை கேட்கிற ஒரு ஆள். Only Andrews is asking a question. அந்த கேள்வியை கேட்கிற, நீ எங்க தங்கின? அவர் சொல்றாரு, நீ வந்து பாரு. And he says, you come and see. ஒரு நைட் அங்க தங்கினான். And he stayed for a night. காலையில போய் பேதுருவை பார்த்து சொல்றான். Looking unto Peter, he said, நாங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிற மேசியாவை பார்த்தேன். And he has said, we have saw the Messiah that is mentioned. ஒரே நைட்டு இயேசுவோடு தங்கிட்டு அடுத்த நாள் அவன் சொல்றான், அழகான ஒரு உபதேசம் பண்றான், நாங்கள் மேசியாவை கண்டோம். In one night he stayed with the Messiah and said, we have seen the Messiah. 41 வசனம். Verse 41. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாத்தீங்களா? டக்குன்னு சொல்றான், நான் ஒரு நைட் அங்க தங்கினேன், நான் கண்டது மேசியாவை. And we have found the Messiah in one night. நீங்க எங்க தங்கி இருந்தீங்க? Where you have stayed? நீங்கள் தங்கி இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? What is the place? How is the place you stayed? புனித ஸ்தலமா, தெய்வீகமானதா, தேவ சித்தம் இல்லாத இடமா, இல்ல பரிசுத்தத்துக்கு அந்நியமான இடத்துல நீங்க தங்கி இருந்தீங்களா? Is a holy place or a divine place or the place where against the will of God? நியாயாதிபதிகள் 17 அதிகாரம் 9 வசனத்துல ஒரு லேவியனை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேக்குறான், நீ எங்கே போற? நான் எங்கயாவது போய் தங்கலான்னு போறேன். In 79 of Judges, he asked me, a man asking, where are they going? எங்கேயாகிலும் அல்ல. Not in any place. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஆலயத்துல தங்கலாம். A child of God can remain in the church of God. ஒரு வேலைக்காக ஒரு இடத்துக்கு போனா ஒரு இடத்துல தங்கலாம். And if you go for a job, you can stay in one place. ஆனா தெய்வீகமற்ற இடத்துல தங்க கூடாது. And you should not stay in a place where there is no God. பேசணும், இந்த இடத்துல நீ தங்காத, இந்த இடத்துல இது தெய்வீகம் இல்லன்னு சொல்லுவாரு. The Lord will tell to you that you must stay here, this is not the place of God. ஆண்டவர் வந்து கரெக்ட்டா பேசுற தெய்வம். And the Lord will correctly speak. அப்படியே டிட்டோவா பேசுவாரு. And he very correctly will speak. நம்புறீங்களா? Whether you believe this? நீங்க ஒருவேளை வேலை ஸ்தலங்களுக்காக, விவாகத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக எங்கேயோ போய் ஒரு ரூம்லயோ ஒரு லாட்ஜிலயோ எங்கேயோ தங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். And it may be have a chance to go out of place to stay in a lodge or some other place. அதை நான் தவறுனு சொல்லல. I don't find it's a fault. ஆனா நீ தங்குற இடம் தெய்வீகமாக நீ மாற்றணும். And the place where you reside, you must turn this place as a divine place. நீ ஒரு நைட் தங்கினான், காலையில வந்து சொல்றான், நான் மேசியாவை பார்த்தேன். And he stayed in the night, he said, I have seen the Messiah. நீங்க உங்களுக்கு எத்தனை பேர் அப்படி தங்குற இடத்தை குறித்து ஒரு வெளிச்சம் உள்ளவர்களா இருக்கிறீர்கள்? And how many of you got the light about the place where you stay? ஒரு சகோதரி பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. And one sister went to not to teach one student. அப்படி போகும் பொழுது, and she life went like this. ஆண்டவரே, நான் போற அந்த வீட்டை நீ ஆசீர்வதிங்க, எங்களுக்கு பிரயோஜனமா மாத்து. And give praise that Lord, you bless this place so that may be a blessing to us. And our night பேசுறாரு. The Lord talk to him that night. நீ போகிறாய். And you are going. அந்த வீட்ல நீ கவனமா இருக்கணும். And you must be very careful in the place. ஒண்ணே இது என்ன ஆண்டவரே கேக்க. And you ask question, what is that? அந்த வீட்ல அந்த ரூம்ல ஒரு வெப் கேமரா இருக்கு, நீ கவனமா இருன்னு கர்த்தர் சொன்னார். And the Lord spoke to her saying that in the place where you are going, in the place there is a web camera. ஆண்டவர் வந்து கரெக்ட்டா பேசுவார். The Lord will speak very correctly. இவங்க போயாச்சு. And she went. தேடுறாங்க தேடுறாங்க தேடுறாங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு. என்ன வெப் கேமரா இருக்கு, என்ன டிரெஸ் கலத்த முடியாது, மாட்ட முடியாது, குளிக்க முடியாது, வெளியே வர முடியாது, பெரிய பயம். அப்படி நடுங்கி போயிட்டு சோத்திரம் பண்ணி ஜெபிச்சுட்டே இருக்கிறான். And she was greatly afraid about that camera and you cannot do anything for this and that. And she was very much afraid about that. ஊழியக்காரங்க ஜெபிக்க வராங்க. And the workers are praying. அப்ப கதவை சாத்துறாங்க. And she closed the door. அந்த ஊழியக்காரர் சிஸ்டருடைய சாரி போய் உள்ள இழுக்குது. And now the sister's sari was dragging. அப்பதான் பாக்குறாங்க, கதவுக்கு கதவை சாத்துற மாதிரி வச்சு ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க.
அதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்கு, அது மேக்னெட் இல்ல, அதுதான் கேமரா. And they have seen the thing that is a magnet, but it's not a magnet, but it's a camera. டோரும் சாத்தும் போது அது போய் நிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு மேக்னெட் வச்சிருப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்க, உங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் வீட்லயும் வச்சிருக்கீங்க. You would have seen the place not to show the door may come and lock. ஆனா அதே மாடல்ல இன்னொன்னு இருக்கு, அது மேக்னெட் இல்ல, அது என்னது, அதுதான் கேமரா. கத்தர் சொன்னா எவ்வளவு கரெக்டா சொல்றாரு. The same model, they'll keep a camera like that. அந்த வீட்டுல அவங்க எவ்வளவு பயபக்தியாக தங்கி இருந்தார். And how much he was fearful and he stayed there for a year. அப்பமே புடிங்கி எடுத்தாச்சு. And immediately he took it out. கேமரா என்கிட்ட தான் இருக்கு. And the camera is with me. எதுக்கு இத சொல்ற? Why do you say like this? நீ எங்கே தங்கி இருந்தாய்? Where did you stay? நீ எங்கே தங்கி இருந்தாய்? Where did you stay? 84 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, ஆகாமிய கூடாரங்களில் அல்ல. In 80 Psalms 84. உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதே நான் நாடுவேன். And I will seek only to dwell in the house of God. 27 சங்கீதம் 4 வசனம் என்ன சொல்லுகிறது? What 27:4 of Psalms says. வாசிங்க 27 சங்கீதம் 4 வசனம். 27:4 of Psalm. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். One thing have I desired of the Lord, that will I seek after, that I may dwell in the house of the Lord all the days of my life, to behold the beauty of the Lord and to inquire in his temple. நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதையே நாடுவேன். And I will seek after to dwell in the house of God. போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குடிக்கிறது, கும்மாள அடிக்கிறது, அங்க போய் தங்குறது, இங்க போய் தங்குறது, ரூம் எடுக்கிறது, ரெஸ்டாரண்ட், ரிட்ரீட், என்னெல்லாமோ நீ பண்ற. And you do all things, joining with your friends, go and stay in the house, in the lodges and other places. ஆனா தேவனுடைய சமூகத்துல ஒரு நைட் இருக்கணும்னா குளிர் அடிக்குது, கொசு கடிக்குது, சீட்டு கொண்டு வரல, ஒரே வெக்கையா இருக்குமா? You want to tarry in the presence of God, they will say this is a mosquito is biting and say so many excuses. அப்படிதானே, கரெக்ட் தானே? இங்க ஏன் தங்கல? இங்க வந்து அப்படியே ஓபனா கிடக்குதா, அப்படி பயங்கர குளிரா, அப்படிமா. ஆனா தேவைன்னா எங்கேனாலும் போய் இருந்துக்குவா. And it's a very open place, I cannot stay here, but he'll go and stay any other place. ஆகாமிய கூடாரங்களில் தங்குவதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் தங்குகிற ஒரு நாள் எனக்கு நல்லது. And it is a great thing, so that I may dwell in the house of God in one day. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. And it is greater than to be dwell in the house of God for one day, to dwell in the house. இவ்வளவு ஃபெய்தம் கிடக்குது. நைட் பிரேயருக்கு எத்தனை விசுவாசி வந்து ஜெபிக்கிறான் கேட்டா உடனே தேடினேன் கண்டடையவில்லை. There is a big ஃபெய்தம் like this, when you ask for how many people are coming and praying, we cannot see anyone. யாராவது வந்து நைட் உட்கார்ந்து ஜெபிக்கிறானான் பார்த்தோம். And no one is praying in the night time. போ, நாங்க வீட்டில் ஜெபிக்கிறோம். வீட்டுல ஜெபிச்சீங்கன்னா பவர், இன்னைக்கு சண்டே மார்னிங் சர்வீஸ்ல பவர் பிச்சுக்கிட்டு வெளியே வந்துட வேண்டாம். When you pray in the house, how we can see in the Sunday morning service about that. நீ எங்கே தங்குகிறாய்? And where do you are staying? யாரோடு தங்குகிறாய்? With whom you are staying? உன்னுடைய குடும்பத்தோடு தங்குகிறாயா, அந்நிய குடும்பத்தோடு தங்குகிறாயா? You are staying with your family or in other families? உன்னுடைய பேரண்ட்ஸோட தங்குறாயா, நண்பர்களோடு தங்குகிறாயா? You are staying with your parents or with the friends? இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பான க்வெஸ்சன். இதுக்கெல்லாம் நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, அந்தரங்க ஜீவியத்திலிருந்து நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். All these are very tough questions, you have to give an answer from the bottom of your heart. ஒவ்வொரு நடைகளையும் தேவன் எண்ணுகிறார். The Lord is seeing all the steps of your life. ஒவ்வொரு ஸ்டெப்பும் தேவனுடைய கவுண்டிங்ல இருக்கு. Every step is being counted in the presence of God. எங்க தங்குற, எங்க இருக்குற, எத்தனை மணி நேரம் எங்க ஸ்பென்ட் பண்ற, எல்லாமே தேவனுடைய கவுண்டிங்ல தான் இருக்கு. Everything is the count of God. Where do you go and where do you stay and how is your life? உன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்து ஜெபித்து ஒரு வீட்ல தங்க முடியாது. ஆனா நண்பனோடு சேர்ந்து நீ எந்த எத்தனையோ நாள் எங்கெல்லாம் தங்க முடியும். You're not able to stay with your parents and pray with them, but you can stay with your friends for so many days. இப்போ வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்துருச்சு. Now western culture has come. பையங்க கூட பொண்ணுங்க போறது, பொண்ணுங்க கூட பையங்க போறது, 10 பையங்க போனா ஒரே ஒரு பொண்ணு போறது, இப்படி எல்லாம் ஆபீஸ்ல அப்படி ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. Now the system has come, all the boys are going with the girls and even the 10 boys are going with the one sister. இத நான் தப்புன்னு சொல்லல. I don't say it's wrong. என்னோட பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு பழமைவாதியோட பிரசங்கம் மாதிரி, தீவிரவாத பிரசங்கம் மாதிரி தெரியும். And my message will be very hard for you. அப்படிதானே, பழமைவாதம். It's an old fashion. ரொம்ப தீவிரமான பிரசங்கம் மாதிரி உங்களுக்கு தெரியும். And it may like as old fashion. இப்படி போய் நம்முடைய பிள்ளைங்க பாதி பேர் கிருபை இழந்திருக்காங்க. And like that half our children have lost the grace. உன்னுடைய அபிஷேகம், நீ அப்படி போறது தப்புன்னு சொல்லல. அப்படி போனாலும் உன்னுடைய அனாயிண்டிங் அப்படியே உன் மேல இருக்கணும். I don't think it's a wrong thing, if you go, the anointing should be abide in you. ஒரு பிள்ளை வந்து ஆபீஸ்ல இருந்து இன்டர்வல் டைம் வெளிய வர்றா. And one girl is coming out of the office during interval. வெளிய வந்தவனே சாண்ட்விச் வாங்கி சாப்பிடுறா. And after coming from the place, he is getting a sandwich and eating. எல்லா பிள்ளைகளும் நிக்கறாங்க, அவங்க எல்லாம் IT team. And all the girls are standing and all IT teams.
இப்ப அவ வாங்கி சாப்பிடும்போது திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, அப்படியே வச்சு கடிச்சின்றாத, பிச்சு சாப்பிடுன்னு சொல்றாரு. And immediately the spirit of God, don't bite and eat as such, but you just spear it off and eat that. எல்லாம் வாயில வச்சு கடிச்சிட்டு அது வாட்டு கதடிச்சிட்டுக்கும்போது இவ மட்டும் அப்படியே பிச்சா. And when all the girls are eating with the biting in the mouth, but she has a sandwich நடுவுல பெரிய சூடம் இருக்கு. And inside the sandwich there is a சூடம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியல எனக்கு. சூடம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க ஒரு காலத்துல ஏத்துனவங்க தானே. நம்ம ஆளுங்க கூட ஸ்மெல்லுக்கு ஒரு சிலர் வீட்டுல ஏத்துறா. And even ourselves they will make it in the house. அப்பதான் அது புரிஞ்சுது. உடனே எனக்கு போன் அடிச்சது. நான் சொன்னேன், கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட்டார்ல, விட்டுரு. She immediately phoned up to me. Only I told you this. நீ அபிஷேகத்துல இருந்தா நீ எங்கேயும் தனியா இருக்கலாம், நீ தெய்வீகத்தில் இருந்தா நீ தங்குகிற இடம் தெய்வீகமா மாறும். If you are anointed, you can stay in any places. If you are divine, where the place where you are. கடந்த 363 நாட்களில் நீ எங்கே தங்கி இருந்தா என்பதை சிந்தித்து பார். You just examine yourself the past 363 days where you were staying.